சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மணல் கடத்தலை தடுத்த VAO-வை மணல் கடத்தல் கும்பல் கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானத்தால் VAO வினோத்குமார் என்பவர் கரம்பை மண் கடத்திய வாகனங்களை பிடித்து கனிம வளத்துறையிடம் ஒப்படைத்தார். மேலும் இது தொடர்பாக சித்துராஜ், விஜி ஆகிய இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் பைக்கில் சென்ற VAO-வை வழிமறித்த சித்துராஜ் அவரை தாக்கி செல்போனை பறித்து தான் வைத்திருந்த வீச்சரிவாளை எடுத்து VAO-வை கொலை செய்ய முயன்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த VAO உடனடியாக அருகில் உள்ள தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். மணல் கடத்தல் கும்பலால் தனது உயிருக்கு ஆபத்திருப்பதாகவும் மணல் கடத்தல் கும்பலை கைது செய்ய கோரியும் அவர் புகார் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிகளை தரம் உயர்த்தும் திட்டத்தை கைவிடக்கூடாது என்றும் பள்ளிகளை தரம் உயர்த்தும் பணிகளை மீண்டும் முழுவீச்சில் செயல்படுத்த வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ட்விட்டரில் வலியுறுத்தியுள்ளார். நடப்பாண்டிற்கான மானிய கோரிக்கையிலும் இதுகுறித்து அறிவிக்கப்படாதது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த அவர், குறைந்தது 200 பள்ளிகளையாவது தரம் உயர்த்துவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 165 பள்ளிகளையும் தரம் உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.